ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆடிப்பெருக்கனிக்கு செல்வம் பெறுகிறதுக்கு இந்த அஞ்சு பொருட்களை நம்ம கட்டாயம் பூஜை அறையில் வாங்கி வைக்கணும், அந்த அஞ்சு பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆடி மாதத்தில் மிகவும் உயர்ந்த நாளாக கருதப்படும் ஆடிப்பெருக்கு தினம் நம்முடைய நீர்நிலைக்கு ஆதாரமாக விளங்கும் காவிரி தாய்க்கு நன்றி சொல்லும் விதமாக தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் நீர்நிலை உள்ள இடங்களான ஆறு, கடல், தண்ணீர் தேக்கி வைக்கும் குளம் போன்ற இடங்களில் பூஜை செய்து வழிபாடு செய்யப்பட்டு வருகின்றது. சூழ்நிலை காரணமாக ஆறு குளங்களுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே காவிரி தாய்க்கு நன்றி சொல்லும் விதமாக வீட்டிலுள்ள தண்ணீர் டேங்க், தண்ணீர் குழாய் போன்றவற்றிற்கு பூஜை செய்து நம்ம வழிபட்டு வரோம். நம்ம வீட்டில் பூஜை செய்யும்போது பூஜை அறையில் வந்து ஒரு சொம்பில் வந்து நம்ம வந்து தண்ணீர் ஊற்றி அதில் மஞ்சள் கலந்து பூ போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஆடிப்பெருக்கன்னைக்கு நீங்கள் எது வாங்கினாலும் பன்மடங்காக பெருகும் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். அதனால தான் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, தங்கம் வெள்ளி போன்றவற்றை வாங்கி பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஆனால் எல்லாராலேயும் தங்கம் வெள்ளி இது மாதிரி எல்லாம் வாங்க முடியாது. ஆகவே வீட்டில் வந்து இந்த அஞ்சு பொருட்களை நீங்கள் வந்து கட்டாயம் வாங்கி வைங்க. நாளைய தினம் மறக்காமல் உப்பு, கல் உப்பு, மஞ்சள், வெல்லம், சர்க்கரை, பருப்பு போன்றவற்றை மறக்காமல் வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைங்க. எதுவுமே வாங்க முடியலன்னா கூட மஞ்சள், கல் உப்பு இதை மட்டும் வாங்கி வைங்க. அடுத்த நாள் நீங்கள் அந்த சொம்பில் இருக்கிற தண்ணியை வந்து செடி கொடிகளுக்கு ஊற்றிருங்க. நம்ம பூஜைக்கு வச்சுருக்கிற அந்த சர்க்கரை அந்த பொருள் எல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம நெய்வேத்தியமாக வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாவல் பழம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நாகப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பழத்தை நெய்வேத்தியமாக வச்சு நம்ம நாளைக்கு பூஜை பண்ணால் ரொம்பவும் நல்லது. அதோடு மட்டும் இல்லாமல் நாளைக்கு புதுசாக கல்யாணம் ஆனவங்க தாலி சரடு மாற்றிப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடிப்பெருக்கோட சிறப்புகள். நம்மளால் என்ன முடியுமோ அதை செஞ்சு நாளைக்கு ஆடிப்பெருக்கு தினத்தன்னைக்கு காவிரி தாய்க்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.